எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. பாபாசி நிர்வாகிகள் அவ்வளவு பேர்களுக்கும் அடியனுடைய பணிபண்பாட வணக்கங்கள். அதற்கு பெரும் ஒத்துழைப்பு நல்கியிருக்கக்கூடிய வாசகர்களுக்கும் அடியனுடைய பணிபண்பாட வணக்கங்கள். பல வருஷங்களுக்கு முன்னால் காய்தே மில்லத் காலேஜில் இந்த புத்தக கண்காட்சி நடந்தபோது அனுபவப்பட்டவர்களுக்கு பார்த்தவர்களுக்கு தெரியும், கிரிக்கெட் விளையாடணும் நாங்கள் ஸ்டால் ஹோல்டர்ஸ்லாம், சோமுல்லாம் கிரிக்கெட் விளையாடி. ஆனால் புகுந்த வீட்டில் இருந்து பிறந்த வீட்டில் இருக்கக்கூடியது அப்படியே அதை பறித்து நாத்தாங்கால் நட்டா மாதிரி இந்த இடத்துல நட்டு இதற்கு இந்த நிர்வாகிகள் அவ்வளவு பேரும் அவ்வளவு கடுமையாக ஒத்துழைக்கிறார்கள். காரணம், பல நூல் படித்து நீ எறியும் கல்வி, பொது நலம் நினைந்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். இது மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லையே. பாசம் உள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதை சொல்ல காரணம் நடந்த நிகழ்ச்சி வாரியார் சுவாமிகள், நான் அவரை பற்றி ஒன்றும் ஜாஸ்தி சொல்ல வேண்டாம் உங்களுக்கு. ஏரோ ட்ரம்ல இருக்கார், அவருக்கு அயல்நாடு போகிறதுக்கு இந்த மாதிரி பாராட்டு விழா கொடுத்து வெகுமதி கொடுத்துருக்காங்க. தாமதம் ஆயிடுச்சு, ஏரோ ட்ரம்ல கொண்டு விட்டாங்க. இவங்க கொடுத்த அந்த பண முடிப்பு அவர் கையில் இருக்குது, தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நாலு வரியை ஏன் பண்ணேன்னு ஞாபகம் வரும். இவங்க ஏன் இவ்வளவு சார், இவங்கெல்லாம் அதோ வைரவன் சார், பின்னாடி காந்தி ஊர் பட்டாளமே இருக்கு. தயவு செய்து இவர்கள் யாரையும் உருவத்தி வைத்து எடை போட்டு விடாதீர்கள். அவ்வளவு பேர்களுமே படாத பாடுபட்டு வங்கியில் கடன் வாங்கி புத்தகங்களை அச்சிட்டு வாசகர்கள் வாங்குவார்கள் என்கின்ற நம்பிக்கையில் இந்த அற்புதமான விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்டர்நேஷனல் புக் ஃபேர் இன்னைக்கு முடியுதுன்னு சொன்னாங்கல்ல, இது எவரி இன்டர்நேஷனல் அவுட்டர் நேஷனல் புக் ஃபேர் இல்லை. அவ்வளவு நிர்வாகிகளுக்கும் மறுபடியும் தலை வணங்கி வாரியார் சுவாமிகளிடம் செல்வோம். அவர் ஏரோடமுக்கு போனோடனே அவங்கவங்க வந்தாங்க. இவர் பாட்டில் அவங்கவங்களுக்கு என்னென்ன கஷ்டம் சொல்கிறாங்களோ இவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இப்போ அவங்க கொடுத்த பண முடிப்பு காலி. அந்த பை மட்டும்தான் இருக்குது. ஒருத்தர் என்ன பண்ணார், ஐயா அதை கொடுத்தீங்கன்னா விபூதி போட்டு வச்சுக்குவேன். கொடுத்துட்டார் கையில் கை காசே கிடையாது. அப்போ ஒருத்தர் கேட்டார், ஐயா அயல் நாட்டுக்கு போறீங்க கையில் காசு இல்லாம. அப்போ ஆச்சார் வாரியார், அயல் நாட்டுக்கு நான் போறேன்னாக்க கையில் காசு கொண்டு போனால் என் கல்வியின் மீது எனக்கே நம்பிக்கை இல்லை என்பது அர்த்தமாகிவிடும், எனக்கு தன்னம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் ஆகும் என்று வாரியார் சுவாமிகள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த கல்விதான் நம்மை என்றென்றும் காப்பாற்றக்கூடியது. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்படித்து, அப்படிப்பட்ட அந்த கல்வி செல்லவங்கள் இன்னைக்கு அவங்க நூல் அடியனுக்கு கொடுத்த பொழுது தொன்மை அப்படின்னு போட்ட நாகரிக வரலாறுன்னு போட்டிருந்தாங்க. அதை அனுசரித்தே பேசுகிறேன். மிகவும் பழமையான நமது நாகரிகம் அது இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தோ என் குழந்தை அது இது பேசும். எங்க அது உக்காங்க பாரு, ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கு பாரு அது. ஐயோ இப்படி சொக்கினானா, அது பேச ஆரம்பிக்கும் போது அது அரங்கம் ஃபுல்லாயிடும். தயவு செய்து பழந்தமிழ் நூல்களை படியுங்கள். ஒரு சில நூல்களுடைய பெயர்களை அடியேன் சொல்லுவேன். முதல்ல அதில் சில நூல்கள் இன்னைக்கு வரல, கிடைக்கல. செயங்கொண்டார் வழக்கம்னு ஒரு நூல், செயங்கொண்டார் வழக்கம். அதில் அவர் சொல்றார், என்ன பழமொழி, அதை எப்படி கையாளுகிறார்கள், அதை எப்படி எடுத்து அழகாக இணைக்கிறார்கள். இன்னைக்கு என்னமோ என்னது லிங்கா என்னவோ சொல்றீங்களே, அவங்க முன்னாடி நமது முன்னோர்கள் செய்து வைத்த அந்த தொன்மை நாகரிக வரலாற்றின் முன்னால் ஆங்கிலம் என்ன படுத்திக்கலாம், பக்கத்தில் கூட போக முடியாது. யானையின் இடல் பார்த்த கதை அது மெய்தானே, எதான் புரியுதா,
யானையாவது நழில் பார்க்கறதாவது என்ன தாத்தாதுன்னு என் பேத்தி எங்கள் உட்காந்து சிரிக்கிறா பாருங்கள், 33வது பல்லு தெரியுது. ஒரு யானை ஏன்னா இன்னைக்கு பயமாக இருக்குது சார் பேசுறதுக்கே, ஒரு வாயில் அமிலத்தை வைத்து கொண்டு அடுத்தவர்கள் முகத்தில் உமிழக்கூடியது தான் இன்று. தயவு செய்து அடுத்தவர்கள் மனம் கோணும்படி பேச வேண்டாம். இதை பாடமாக பழமொழியாக சொல்லி வைத்தார்கள் நமது தொன்மை நாகரிகத்தில். ஒரு யானை அப்படியே போயிட்டுருக்கு, யானைக்கு என்ன ஆசை, யானை நிழல் பார்த்த கதை, தன்னோட நேரில் பார்த்துக்கணும்னு யானைக்கு ஆசை வந்துருச்சான். யானை த உருவத்தை பார்க்கறதுன்னா கண்ணாடிக்கு எங்கே போக, யோஜனை செய்த யானை குளத்தின் தண்ணீரில் நம்ம நேரில் பார்க்கலன்னு ஆசையாக போச்சு. தப்பு இல்லை, தப்பு இல்லை. வழியில் ஒரு தவளை குறுக்க வந்தது, தவளை தவளத்தை இதை பார்த்துருக்கோமே, அப்படி அதுவும் இப்போ மழைக்காலம் அப்படி சொர சொரன்னு உடம்பு கூணி அப்படி இப்படி அது அடியில் வழவழ வழவழன்னு. இதை அந்த தவளையை பார்த்தோன்னு அந்த யானை என்ன பண்ணுச்சு, ஹாய் மூஞ்ச மூஞ்சி மாற கட்டியும் சொர 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 மேலே சொர சொரன்னு இருக்குன்னு அடியில் தொட்டு பார்த்தா வழவழன்னு. ஐயோ உன்னையும் ஒரு ஜென்மன்னு இந்த பூமியில் படைச்சாம் எங்கே என்னென்ன வாயில் அமிலத்தை கொட்டி திட்ட முடியுமோ திட்டி முடிச்சாச்சு முடிச்சாச்சு. இந்த யானை சொல்லுச்சு, நான் என்னென்ன பண்ணுறது, ஆமாம் இவ்வளவு பேசுறீங்களே எங்கே போயிட்டுருக்கீங்க, நான் என் நிழலை பார்ப்பதற்காக குளத்திற்கு போய் கொண்டிருக்கிறேன், நீங்கள் போங்கண்ணா. யானை நிதானமாக ஆடியா செஞ்சு போச்சு. இது குளத்துக்கிட்ட போய் நிற்குது, நேரில் பார்க்குற நேரம் வினாடி நேரம் தான், கர் கர் கரட்டு சத்தக்குது, சத்தம் கேட்குற மாதிரி பார்த்தா இந்த தவளை அங்கே உட்காந்துருக்கு. அண்ணா கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன சொன்னீங்க, சொரசொரப்பு கூணல் பய அடியில் வழவழன் இருக்கு திட்டுனீங்கள, இனிமே உங்களை நிழல் பார்க்கவே விடமாட்டேன், வா பார்க்கலாம், நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்த எனக்கு என்னடா. படக்குன்னு தவளை தண்ணீரில் குதிச்சிருச்சு, தண்ணீர் கலங்கியது, யானையினுடைய எண்ணம் நிறைவேறவில்லை. தெரியுதா எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தே என்ன சார், அடுத்தவர்களை இகழ்வாக பேச வேண்டும் என்று எங்கே எழுதி வச்சிருக்கு, எனக்கு ஒன்றும் புரியலையே, கோபம் கூடாதுன்னு சொன்ன வள்ளுவரே சொல்கிறார், எவன் அது எவன் அது அப்படிங்கிறார். அப்பன்னா வள்ளுவருக்கு அப்போ எவ்வளவு இருக்கணும், இன் சொல் இனிது இன்றல் காண்பான் எவன் கொலோ வன் சொல் வழங்குவது, தயவு செய்து அடுத்தவர்கள் மனம் புண்படும்படியாக பேச வேண்டாம். இந்த யானை நிழல் பார்த்த கதை அது மெய்தானேன்னு சொன்ன இந்த பாடுவார் முத்தப்பரங்கிறவர் எழுதினது அந்த செய்யங்கொண்டார வழக்கம் நூலில். இதுக்கு முன்னாடி இதை எப்படி ஆரம்பிக்கிறார்கள்னா, பானுகுலராமனுக்கு பட்டாபிஷேகம் என பகர்ந்தபோது கூணி ஒரு மித்திரத்தால் கெடுத்து வனம் முறைய விட்ட கொள்கை போலே. எவ்வளோ பெரிய படம் அது, கம்பர் சொல்லுவார் அந்நாள் கூணி கூண் போக உண்டை தெரித்த போது ஒத்தது இல்லை, அங்கே வருது அங்கே வருது அங்கே வருது. அவை இதை பின்னாடி நனவு வச்சு அழகாக இப்படி ராமனை காட்டு காமிச்சாலே. இதைத்தான் வாலிக்கிட்ட பேசும்போது செய்யங்கொண்டார் வடக்கம் வாலிக்கு நான் பாடம் நடத்தியிருக்கேன். வாலிக்கு இந்த கதையை சொன்னபடுது அவர் சொன்னார், அண்ணா இதே தான் அண்ணா அவன் ரகுமானோ அந்த ஜீவனு சொல்லிட்டு அதான் அண்ணா அப்துல் ரகுமான் அப்படின்ட்டு. இதை ரகுமான் எப் இதை அப்போ எப்படி கையாண்டிருக்கார் பாருங்க அப்துல் ரகுமான் அழகா. அதான் ரகுகுலத்தில் பிறந்த இந்த ராமன் மான் பின்னால் போனான், கூணியை வச்சு அடித்ததுனால தான் அவன் மான் பின்னால் போகும்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ரகுபரமரியில் வந்தவன் இப்படி காடால போனதற்கு காரணம் அந்த கூணி அப்படின்ட்டு இதை அவ்வளவு ஆத்மார்த்தமாக அனுபவித்தார்கள். பாலுகுல ராமனுக்கு பட்டாபிஷேகம் என பகிர்ந்த போதுன்னு சொல்லி அது ஒரு குலத்து விஷயத்தை சொல்லி முடித்தேன் இல்லையா. அந்த நூல் உள்ளே எந்த ஒரு ஸ்டாலிலும் இருப்பதாக அடியனுக்கு தெரியவில்லை. நம்ம வைரவன் சார் பார்க்குறாரு, ஏண்டா நீ எழுத வேண்டியதானு, ஏற்கனவே நமது செட்டி நாடில் தொடராக எழுதி எல்லாம் முடித்தாச்சு, இப்போ அலையன்ஸ் போட போகிறாங்க, அவருடைய பண்ண தான் ஏற்பாடு. அற்புதமான பழமொழிகள், அற்புதமான விளக்கங்கள், இனிமேல் தமிழ் அப்படி பார்க்க முடியாது முடியாது ஐயா. இப்போ குளத்துக்கிட்ட நிறுத்தினேன்ல, அடுத்தது வாங்கோ சிறுபஞ்ச மூலம் என் இளைய தலைமுறைக்கு ஒரு வேண்டுகோள், முன்னோர்கள் பக்கத்தில் கூட நெருங்க முடியாது இன்றைய விஞ்ஞானம். இதை சொல்கிறதுக்கு உரிமை உண்டு, காரணம் கொட்டி கடக்கு கொட்டி கடக்கு என்ன நீர் மேலாண்மையா வாட்டர் டெவலப்மெண்ட்டு
ரிசோர்ஸஸ் ஐ என் பேத்தி அங்கேருந்து ஆமாம் தாத்தாங்கிறா. ஏம்மா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, சிறுபஞ்ச மூலத்து பக்கத்தில் கூட இதெல்லாம் நிற்க முடியாது. குளத்துக்கிட்ட அங்கே வச்சேன் இல்லையா, குளத்தினால என்ன விபரீதம் விளைந்தது தவளைன்னு அதே குளத்தில் சொல்லலாம். சிறுபஞ்ச மூலம் சொல்லுது, குளம் தொட்டு கோடு பதித்து வழுசித்து உளம் தொட்டு உழுவையல் ஆக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணறு என்று அமைத்து இவ் ஐம்பார் படுத்தான் ஏகம் சொர்க்கத்து இனிது. நிதானமாக சொல்லியிருக்கேன் பாட்டை. குளம் தொட்டு முதல்ல குளத்தை நாம் பத்திரமாக பாதுகாத்து எல்லாம் பண்ணிக்கணும். சரிங்க, மண்ணுக்குன்னு விழுந்துருமே, மண் விழுந்து சரிஞ்சு குளம் போயிடுது இல்லையா, கவலைப்படாதே. அதை சுற்றி கோடு பதித்து என்னையா தமிழை தமிழில் போத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, ஏ ரெண்டு முருங்கு போத்தை நடுப்பாங்க பூவரசம் போத்தை நடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை குளம் தொட்டு கோடு பதித்து குளத்தை சுற்றி அழகாக அந்த குச்சிகளை நட்டு வைத்தால் மண் சரியாது வளரும். குளம் தொட்டு கோடு பதித்து வழிசீத்து வழியை பத்திரமா பாதுகாப்பாக வச்சிருக்கணும் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகாமல். வழிசீத்து அப்புறம் உளம் தொட்டு உழுவையலாக்கி வளம் தொட்டு தரிசி நிலைமை இருக்கக்கூடாது. உளம் தொட்டு உழுவையலாக்கி வளம் தொட்டு அப்புறம் வளம் அது மட்டும் இல்லை, இதெல்லாம் இங்கே சொல்லியாச்சு. அவங்க அங்கன்னாக்க பாகுபடும் கிணறு, இந்த ஒரு வார்த்தைக்காகவே சிறுபஞ்ச மூலம் எழுதினவர். காலில் உழுது நமஸ்காரம் பண்ண வேண்டாம். பாகுபடும் கிணறு என்றால் இங்கே மக்கள் பயன்பாட்டுக்காக உள்ளதுன்னா ஓரளவு கொஞ்சம் சின்னதாக இருக்கலாம். வெளியில் என்னாக்க விவசாயத்துக்கு வைக்கிறோம் இல்லையா, அது கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இவ்வளவையும் சொல்லி வைத்து இவ் ஐம்பற்படத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிதுன்னு முடிகிறது. இதை நாம் மறந்தோம், சிறுபஞ்ச மூலத்தை மறந்தோம். இதன் காரணமாகவே அயல் மாநிலங்களில் தண்ணீருக்கு கையேந்தக்கூடிய ஒரு கேவலமான நிலைமை நமக்கு வந்துவிட்டது. அடுத்தது இதெல்லாம் நம்ம கடைச்சங்க நூல்கள் அங்கே வருது. இதெல்லாம் அடுத்தது ஆச்சார கோவை. எதுவாக இருந்தாலும் சரி சுவாமி, நமக்கு வேண்டியது நோயற்ற வாழ்வு அவ்வளோதான் சார். நம்புறீங்களோ நம்பலையே எனக்கு கவலை இல்லை சார். வயசு 71. இதுவரையில் நான் மருத்துவரிடம் சென்றதில்லை, டாக்டர்கிட்ட போனதில்லை, யாரையும் இழிவாக பேசியது இல்லை. ஏன் பாடுவார் முத்தப்பர் பாடம் நடத்தியிருக்கார், இல்லாட்டி நான் படித்த என்ன பிரயோஜனம், யாரையும் இழிவாக பேசினதில்லை. இந்த ரெண்டை கூட நீங்கள் நம்பிடுவீங்க. அடுத்து மோகன் புள்ள பார்க்குது, நீ வெளியில் வாங்கண்ணா இன்றைக்கி உங்களை வச்சுக்கிறேன்னு இதுக்கு கோசிக்கிற மோகன். அடுத்தது நான் சொன்னேன், என்னை இங்கேயும் அடிக்கும் அந்த புள்ளை. சார் நம்புறீங்களோ நம்பலையோ சார், இதுவரையில் எனக்கும் என் மனைவிக்கும் எந்த விதமான பேதாபேதமும் சண்டையும் வந்தது இல்லை. அப்புறம் வேற என்ன பண்ணுன்றீங்க, உங்களுக்கு தெரியுதா காரணம் என்ன? அந்த பழந்தமிழ் நூல்கள் அந்த தொன்மை நாகரிக வரலாறு தயவு செய்து வாங்கி படிங்கம்மா. நூல்கள் பேரை நான் சொல்ல காரணம் இதெல்லாம் உள்ள கிடைக்கும், உள்ள கிடைக்கும். எடுத்து தயவு செய்து தமிழை படியுங்கள். நாம் படிக்க மார் படிக்க போகிறாங்க. அதில் ஆச்சார கோவி சொல்லுது, சாப்பிட்றதுக்கு முன்னால் கால் கழுவிக்க, கால் கழுவிக்க அந்த ஈரம் புலராமை முன் உண்டிடுக. என்னையா தமிழ் இல்லைங்க, அந்த காலத்து அந்த தமிழ்லாம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, ஒரு இதுவும் கிடையாது. எளிமையான சொற்களில் அமைந்திருக்கின்றன இப்படிப்பட்ட பாடல். காலினில் ஈரம் புலராமை முன் உண்டிடுக, அந்த கால் அலம்பிட்டு சாப்பிட உட்கார்றோம் இல்லையா வீட்டில், அந்த ஈரம் காயறதுக்கு முன்னாடி சாப்பிட்ரு அப்படின்னு. அதே மாதிரி இதெல்லாம் உங்கள் விஞ்ஞானம் இன்றைக்கி சொல்லுது, காலினில் அடுத்தது பள்ளியினுள் ஈரம் புலராமை ஏறற்க. நிதானமாக சொல்லியிருக்கேன் பாடல் முழுசாக சொல்லி, பள்ளியினுள் ஈரம் புலராமை ஏறற்க. ராத்திரி படுத்துக்கும் போது தயவு செய்து இன்னைக்கு இன்னிலேருந்தாவது ஆரம்பிங்களே, நல்லா இருப்போம் சார், நான் நல்லா இருக்கேன், உங்களுக்கு என்ன குறை. படுத்துக்கும் போது காலை கையை கூட உங்கள் சௌரியம், தயவு செய்து காலை நன்றாக கழுவி விட்டு துடைத்து விட்டு படுத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்கு இருக்கிற வியாதி குறையுதா இல்லையா பாருங்க. அருண் தமிழ் நூல்கள் சொல்லி வச்சிருக்கு சார். காரணம் நம்ம பகல்ல கண்ட இடத்துல சுத்தி அந்த 10 நகக்கண்கள்லாம் அழுக்கு இப்படியே அது உறிஞ்சி உறிஞ்சி பதிவா இருக்கு இல்லையா, ராத்திரி நம்ம படுத்துக்கும் போது
படுத்துட்டியா அப்பாடா அப்படின்னு அதுவரையில் 10 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்த அந்த கிருமிகள் 100 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடி உடலுக்குள் உபாதைகளை ஏற்படுத்தும். அதனால தான் பள்ளியினுள் ஈரம் பொலராமி முன்னீர் ஏறற்க என முன்னோர்கள் அப்படின்னு அழகாக அங்கே ஆச்சார கோவில் சொல்லி முடியுதே. அப்படிப்பட்ட அருந்தமிழ் நூல்கள் ஏராளம் ஏராளம். ஒரு சில தகவல்களை சொன்னேன், இதெல்லாம் சரி சார், இருந்தாலும் இன்றைய விஞ்ஞானம் அந்த தகவலும் எனக்கு எனக்கு கொடுத்தது அரை மணி நேரம்தான். அடுத்தது ஒரு முயல், அந்த முயலை துரத்துறதுக்கு ஏதாவது சாதாரணமாக வேட்டை நாய்களை விட்டாலும் பரவாயில்ல, 2 சிங்கங்களை விட்டிருக்கிறார்கள் பரசுராமன் என்கின்ற முயலை முன்னால் ஓடவிட்டு. அடுத்தாவதாக ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஒரு சிங்கம் உட்காந்துருக்கு பாருங்க, இந்த பக்கம் பார்த்தா இது நான் இப்போவே சிரிப்பு சிரிப்பு. அதுக்கு மோகட சுந்தரம் தலை சிறந்த அறிஞர்கள், அவர்கள் இருவரையும் எனக்கு பின்னால் பேச வைத்து முயல் குட்டியான என்னை ஓடவிட்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் பேசும்படியாக நான் எனது நேரத்தை குறைத்து கொண்டாலும் பரவாயில்லை. வாங்க சார், விஞ்ஞானம் சார் அது அதெல்லாம் இன்னைக்கு எங்கேயோ போயிட்டுருக்கு, ஒரு நிமிஷம் இருங்க வரேன். என்னது நான் சொல்லலை, அது இன்னும் ஏபிபின்னு போட்டிருக்கான் என் குழந்தை தான் சொல்லுவோம். அது அது ஆப் இல்லையா, நமக்கு வைக்கிற ஆப்புங்கும் இந்த பிள்ளை தெரியறதா. எச்சரிக்கையாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். கம்பராமாயணத்தில் அம்மா இதெல்லாம் நாங்கள் படிக்கக்கூடிய காலத்திலேயே, ஐயா நம்ம காலத்தில் 60 வருஷத்துக்கு முன்னால் இந்த ஆட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, தமிழில் அணுன்னு சொல்லுவோம், ஆட்டம்ங்கிற சொல்லுக்கு பிளக்க முடியாதது. ஆக்ஸ்ஃபர்ட் டிக்ஷனரி 25 வருஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கு, வேணால் பாருங்க, பிளக்க முடியாதது என்பது பொருள். ஆனால் நாம் 60 வருஷத்துக்கு முன்னால் பள்ளிக்கூடத்தில் படித்த போதே சைக்ளோட்ரான்கிற ஆயுதத்தை வைத்து பிளந்து விட்டார்களே, அங்கே அடி வாங்கியாச்சா. ஆனால் இவர்கள் அணுவை பற்றி சிந்தனை எண்ணம் கூட இல்லாத காலத்திலேயே, சரி இன்னைக்கு ஆங்கிலத்தில் வச்சிருக்கார்களா இல்லையா எனக்கு தெரியாது, என் பேத்தி இல்லைன்னா எதிர்க்கு உக்காந்துருக்கிற பிள்ளைங்க பதில் சொல்லணும். இதுக்கு நான் தமிழ் பிள்ளைங்களை நூல்களை படிங்க தாயி, என்ன தாத்தா இது அப்படியே இங்கிலீஷில் எழுதுங்க. அப்புறம் அங்கே கம்பர் சொல்கிறார், இன்றைக்கும் ஆங்கிலத்தில் பேர் வச்சதா எனக்கு தெரியல சார், 1% ஆஃப் ஆட்டம் என்ன பேர் சந்தேகம் சொல்ல முடியல, ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அணுவை 100 கூறுகளாக பிரித்து அதில் 1% அணுவிற்கு தமிழில் பெயரிட்டிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு உயர்ந்த விஷயாது. சாணிலும் குளன் தன்மை அணுவினை சத கூறியிட்ட கோடிலும் குளன் மாமேறு குன்றிலும் குளன் இன்னின்ற தூணிலும் குளன் இத்தன்மை காணிதி விரைவின் என்றான் நந்தன கனகன் நக்கான் கம்பராமாயண பாட்டு. அங்க வருது இந்த அணுவை, அணுவை பிழைந்து 7 கடலை. எவ்வளவு தனிப்பாடல் வள்ளுவருடைய அந்த திருக்குறள் அரங்கேற்று நடந்த பொழுது அணுவை பிளந்து அங்க ஒவ்வொரு தன்மை அணுவினை சத சத கூறு இட்ட, சத கூறு இட்டன்னா 100 பங்காக்கி, சத கூறு இட்ட கோணிலும் உளன் கோன்னு பேரு, அங்க தமிழ் அதுக்கு பெயர் கொன்னு பேரு. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழில் இவ்வாறு ஆட்டி படைத்திருக்கிறார்களே, அப்படிப்பட்ட அருந்தமிழ் நூல்கள். அடுத்தது ஏலாதின்னு ஒரு நூல், ஒவ்வொரு பாடலிலும் 6 தகவல்கள் இருக்கும், 6 தகவல்கள் இருக்கும். அது யோகாசனம் கிளாஸ்லாம் நடக்குது இல்லை, யோகா கிளாஸஸ் ஐ எங்கள் அண்ணா சொல்கிறாரு சூப்பராக போகிறதுரா தம்பி, யூடியூப்பில் கூட ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துகிறாங்க அப்படின்னு. ஐயா அந்த நம்பாட்டி உள்ளார இருக்கு எடுத்து படித்து பாருங்க சார், நீட்டல் முடக்கல் நடத்தல் அப்படி எல்லாத்தையும் இந்த விஷயத்தை சொல்லி அவர் என்ன சொல்கிறாருங்க, இந்த 6க்குள்ளே அடங்கிவிட்டது யோகாசனத்தில் உள்ள அவ்வளவு விசேஷங்களும்னு அங்கே 7வதுல எழுதி வச்சிருக்கு. நீங்கள் என்ன ஆசனம் வேணாலும் சொல்லிக்கோங்க, அந்த பத்மாசனம் சிரசாசனம் வஜ்ராசனம் ஒடியாசனம் இந்த எல்லா ஆசனங்களையும் அந்த 6க்குள்ளே அடங்கின்னு விரிவாக 1000கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எழுதி வைத்திருக்கிறார்களே, தொன்மை நாகரிக வரலாறு அது.
அப்படிப்பட்ட நூல்களை தயவு செய்து எல்லோரும் வாங்கி படியுங்கள். காரணம், எனக்கு பின்னால் உரும்ப வேண்டிய இரண்டு சிங்கங்களும் பிடரியை சிலிர்த்து கொண்டு காத்து கொண்டிருக்கின்றன. அதைவிட அதிகமாக நீங்களும் காத்து கொண்டிருப்பீர்கள். நேரமும் காலமும் அனுமதித்தால் பிற்பாடு ஒரு முறை நமது அருந்தமிழ் நூல்களிலிருந்து ஏராளமான தகவல்களை நாம் அனுபவிக்கலாம் என்று சொல்லி எனக்கு கொடுத்த நேரத்திற்கு முன்னாலேயே நிறைவு செய்துவிட்டேன். வாசக நண்பர்கள் அவ்வளவு பேர்களுக்கும் நன்றி, வணக்கம். அதுக்கு முன்னால் நன்றி செலுத்திவிட்டு நிறைவு செய்கிறேன். சென்னை தினமலர், திருச்சி தினமலர், தினகரன் ஆன்மீக பலன் அந்த பத்திரிகை, தினத்தந்தி தினத்தந்தி, சக்தி விகடன், பொள்ளாச்சி மாலிங்கம் அவர்களுடைய ஓம் சக்தி, இந்த இவ்வளவு பத்திரிகைகளும் வார வாரம் 15 நாட்களுக்கு ஒரு தடவை, மாசம் ஒரு தடவன் போட்டு அடியனிடம் கட்டுரைகளை வாங்கி போட்டு எனக்கு உணவு இட்டு கொண்டிருப்பது பத்திரிகை உலகம். இதைத்தானே அன்னைக்கே எங்கால் கண்ணதாசன் எழுதுறாரு, இந்த இருக்கிற எங்கால் பாடினாரு, பொய் சொன்னாலும் நீ சொன்னாலும் வாயால் சொல்லி பலனிலே அது மயில நினைச்சு பேப்பரில் அடிச்சா மறுத்து பேசாளில் உலகம் இதிலே அடங்குது உண்மையும் பொய்யும் விளங்குது கலகம் வருது தீருது அச்சுக்கலையால் நிலைமை மாறுது. அச்சுக்கலையை பற்றி அதற்கு முன்னாலும் அப்படிப்பட்ட ஒரு பாடல் வந்ததில்லை, இதுவரையில் வந்ததில்லை. அடுத்தது என்னை வாழ வைத்துக்கு சாப்பாடு அவங்க போட்டாங்க, குடியிருக்கிறதுக்கு வாடகை கொடுக்கணும் இல்லை, அதற்கு கொடுக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய நண்பரான அலையன் சீனிவாசன். அலையன் சீனிவாசன் அவர்களும் இரண்டு ட்ரஸ்ட்டுக்காரர்களும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளைங்களா, தாத்தா சொல்கிறேன்னு தயவுசெய்து நம்புகடா. என்ன அனுபவசாலி உங்கள்கிட்ட இங்கே இருக்கிறவர்கள் அத்தனை பேர்கிட்டையும் இருக்கக்கூடியது எதுவும் எங்கிட்ட கிடையாது, எதுவும் சத்தியமாக கிடையாது, படிப்பு கிடையாது, ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் என்னை கட்டி காப்பாற்றி இந்த தமிழ் நூல்கள் இவ்வளவும் தெரிந்த உங்களையா கைவிட்டு விட போகிறது? ஆகவே தயவு செய்து அடிக்கடி வாருங்கள், இயன்ற வரை தமிழ் நூல்களை வாங்குங்கள். தமிழ் பதிப்பகத்தாருக்கு ஆதரவு கொடுங்கள் என்கின்ற வேண்டுகோளுடன் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.